இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. எர்வா பிரசன்ஸ் ஃப்ராங்கிஸ் ஃபுட் ரிவ்யூவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஐஸ்கிரீம் ஷாப் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா பெசன் நகரில் இருக்கிறோம். இங்கே வந்து கேள்விப்பட்டோடனே இட்டாலியன் ஜெலட்டோ, இட்டாலியன் ஜெலட்டோன்னு ஒரு ஐஸ்கிரீம், என்ன ஐஸ்கிரீம்டா இது, எங்கடா இருக்குது அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கோம். இப்போ போய் அந்த இடத்த கண்டுபிடிக்கிறோம், வாங்க பார்க்கலாம். அனுத்தம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன், ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி வந்தாச்சு. சாத்தியம் ஃபஸ்ட்டு அனுத்தம் பற்றி சொல்லிடுறேன். அனுத்தம் வந்து பேசிக்லி வேறு ரெண்டு நேச்சுரல் ஹேண்ட் கிராஃப்டட் ஜெலட்டோஸ் ஆக்சுவலாக, எல்லாமே ஹேண்ட் கிராஃப்டட் ஜெலட்டோஸ் அண்ட் சீசனை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இங்கே ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் செய்யறது. அந்த சீசனில் என்ன ஃப்ரூட்ஸ் அண்ட் என்ன அவைலபிள் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஐஸ்கிரீம்ஸு, விச் வில் பி சேஃப் ஃபார் ஆல் ஏஜ் பீப்புள். ஆக்சுவலாக சுகர் ஃப்ரீ ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது, எல்லா ஐஸ்கிரீம்ஸுமே ஃப்ரூட் பேஸ் ஐஸ்கிரீம்ஸ், சாக்லேட் பேஸ் ஐஸ்கிரீம்ஸ், எல்லா ஐஸ்கிரீம்ஸுமே இருக்குது, எல்லாமே இன் அ பியூரஸ்ட் ஃபார்ம். லோ ஃபேட் ஐஸ்கிரீம்ஸ்னு சொல்லுவோம். அது வந்து இட்டாலியன், இதோட ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலியன் ஆரிஜின். அது ஆக்சுவலாக பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, விச் மீன்ஸ் என்னென்னா ஒரு ஒரு நம்ம ஃபோமே இருக்காது, 0% ஃபோமாக இருக்கும். நீங்கள் ஐஸ்கிரீமோட அந்த ஃபுல் கன்சிஸ்டன்சி வந்து நீங்கள் சாப்பிடும்போது அதை எக்ஸாக்டாக ஃபீல் பண்ணலாம். வேற என் மற்ற பிராண்ட்ஸில் வந்து அது நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது. இது எங்களோட என்ன பெரிய ப்ளஸ்ன்றது என்னென்னா கஸ்டமைசிங்ன்றது என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரூட் பிடிக்கும், உங்களுக்கு வந்து அந்த பேஸில் ஐஸ்கிரீம் பண்ணணும்னாலும் பண்ணலாம், அது வந்து நாட் அன் இஷ்யூ. இதுக்கு வந்து என் நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது, என் நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸில் பண்ணலாம். இப்போ ஒவ்வொருத்தவங்களோட எண்டியூசருக்கு என்ன வேணுமோ அதை நம்ம செய்யணும்னா செய்யலாம். இப்போ ஒரு ஒரு பையனுக்கு வந்து பர்த்டே பார்ட்டி, அவனுக்கு என்ன ஃப்ரூட்ல அவனுக்கு ஐஸ்கிரீம் வேணுமோ அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். நம்மளோட ஹைலைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா டெண்டர் கோகனட் ஐஸ்கிரீம், அது வந்து சார்பேன்னு சொல்லுவோம். அது ஆக்சுவலாக ஐஸ்கிரீம் வித்தவுட் மில்க், மில்க் இல்லாமல் செய்கிற ஐஸ்கிரீம், மில்க் இல்லாமல் செய்கிற ஐஸ்கிரீம் அது. இது டெண்டர் கோகனட் ஐஸ்கிரீம், பியூரா இளநீலே செய்கிற ஐஸ்கிரீம் அது. இளநீரை தாண்டி நம்ம ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும், ஒரு ஃப்ளேவரில் சாப்பிட்ணும், ரெண்டு பேஸ் ஆஃப் விஷயமும் இருக்குங்க. ஆக்சுவலாக ஒன்று வந்து சாக்லேட் பேஸ்ட் ஐஸ்கிரீம்ஸும் இருக்குது, ஃப்ரூட் பேஸ் ஐஸ்கிரீம்ஸும் இருக்குது. ஸோ ரெண்டு விதமாகவும் இருக்குது. இப்போ கிட்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா சாக்லேட் பேஸ் ஐஸ்கிரீம்ஸ் பிடிக்கும். ஸோ சாக்லேட் பேஸ் ஐஸ்கிரீம்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபங்கி மால்ட் இருக்குது, பெல்ஜியம் சாக்லேட் இருக்குது, அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக அது போக சீசனல் ஃப்ரூட்ஸ் வந்து நிறையா இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ரெண்டு காம்பினேஷன்லேயும் இருக்கும், சாக்லேட் பேஸும் இருக்கும், ஃப்ரூட் பேஸும் இருக்கும். பிரதர், இப்போ வந்து ஐஸ்கிரீம்ஸில் சொல்லிட்டீங்க, ஐஸ்கிரீம்ஸ் வந்து ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, அந்த ஃப்ளேவர்ஸ்ல நீங்க எசன்ஸ் ஆட் பண்றீங்களா? நோ எசன்ஸ். கேள்வி மக்கள் கேட்டாங்கன்னா, நோ எசன்ஸ் ஆடட் அண்ட் நோ கலர்ஸ் ஆடட் அஸ் சச். ஓகே, சோ இது வந்து நம்ம இப்போ என் பையன் வந்து இத சாப்பிட்டு 100% சேஃபா ஃபீல் பண்றான். சோ அதனால அதே தான் நான் மக்களுக்கும் நான் எதிர்பார்க்கறேன். ஓகே, 100% சேஃபா இருக்கணும். வேற என்னலாம் பிரதர், நம்ம அனுத்தம்ல வந்தா ஐஸ்கிரீம் தாண்டி வேற என்னலாம் சாப்பிடலாம், என்னலாம் கிடைக்கும்? ஈடபிள்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா எங்களோட ட்ரேடுன்றது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ், வேறு எங்கேயும் கிடைக்காது ஆக்சுவலாக. எக்ஸ்டிக்ஸ்னா அதெல்லாம் வந்து வீட்டிலலாம் ஆம்லேட் போட்டு சாப்பிட்றோம், முட்டையை பொறிச்சு சாப்பிட்றோம், அது என்ன ஸ்டிக்ஸ்? அதே தான் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே தான் சேம், அதே ஃபார்மெட் தான், ஏன்னா ஸ்டிக் ஃபார்மெட்டில் இருக்கும், ஒரு குச்சி மாதிரி இருக்கும், ஒரு குல்ஃபி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். குல்ஃபி வந்து சில்லுன்னு இருக்கும், இது நல்லா ஹாட் அண்ட் ஸ்பைசியாக இருக்கும். அது சொல்லும் போதே வாயிலாம் போகுது. ஈடபிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது, சாண்ட்விச்சஸ் இருக்குது, பர்கர்ஸ் இருக்குது. ஸோ அண்ட் இதை தாண்டி ஐஸ்கிரீமை தாண்டி நெக்ஸ்ட் கேடர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் ஐட்டம்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபலூடாஸ் மேட் வித் ஃப்ரெஷ் க்ரீம் ஆக்சுவலாக, அது ரொம்ப ரேர் ஆக்சுவலாக. நீங்கள் பின் பாயிண்ட் அவுட் ஆஃப் 10 நாங்கள் ஒன்றா இருப்போம் ஆக்சுவலாக. ஃபலூடாஸ் வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் ஆக்சுவலாக. கப்பில் வேண்டாம், நம்ம ஸ்டிக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு போனோம். பாப்சிகல்ஸும் இருக்குது, பாப்சிகல்ஸும் இருக்குது, எல்லா ஃப்ளேவர்ஸ்லையுமே, எல்லாமே ஃப்ரூட்ஸும் இருக்குது, சாக்லேட் பேஸும் இருக்குது. ஓகே, எல்லா பேஸ்லையுமே ஐஸ்கிரீமாகவும் இருக்குது, பாப்சிகளாகவும் இருக்குது. பாப்சிகளாகவும் இருக்குது. எப்படி நீங்கள் லாட்லேயும் பண்ணுறீங்களா இல்லை வந்து பார்ட்டி ஆர்டர்ஸும் பண்ணுறோம்? பார்ட்டி ஆர்டர்ஸும் பண்ணுறீங்க.
எல்லாமே ஃப்ரூட் தான். அதான் அகெயின் கஸ்டமைசிங் ஆப்ஷன் தான். இப்போ யாரோட பர்த்டே, யாரோட ஃபங்க்ஷன், அவங்களுக்கு என்ன மாதிரி வேணும். இப்போ ஒருத்தவங்களுக்கு இது கேசரி பிடிக்கும், கேசரி ஐஸ்கிரீம் செய்யலாம். இல்லை கேரட் அல்வா இருக்குது, கேரட் அல்வா ஐஸ்கிரீம் செய்யலாம். ஸோ கைண்ட் ஆஃப் என்ன முடியும் கஸ்டமைசிங்ன்றது என்ன வேணாலும் பண்ணலாம். இதில் பொறுத்த வரைக்கும் அதுதான் பெரிய ப்ளஸ் ஆக்சுவலாக. கேட்டுக்கிற மக்களே, என்ன நீ என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் ஆசைப்பட்டாலும் பாலாபுரம் வந்து பார்க்கலாம். பெஸ்ட் நகரில் அனுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஐஸ்கிரீம் கேட்டாலும் கொடுக்க ரெடியாக இருக்கிறாரு. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம் பிரதர். வாங்க கண்டிப்பாக பிரதர் ட்ரை பண்ணுங்க. பிரதர் என்னென்ன இருக்குது கொடுங்க. ஷுவர், இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன். குட். சிஸ்லிங் ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க. கட் பண்ணும்போது நெய் மாதிரி ஒடியுது. செம்ம ஃப்ளேவருங்க. சான்ஸ் கிடையாது. இந்த ஐஸ்கிரீம், கேக்கு, இந்த சாக்லேட் சிரப் மூணு மிக்ஸ் ஆகி எடுத்து சாப்பிடும்போது வேறு லெவல் ஃபீல். கண்டிப்பாக ட்ரை பண்ணிடுங்க. கேக்கோட அந்த சாஃப்ட்னஸ் இருக்குது, இந்த சேம் டைம் ரொம்ப சிறந்த இருக்கு. ஐஸ்கிரீம் நல்லாயிருக்கு. லாஸ்ட் எக்ஸ்டிக்ஸ் வந்துருச்சு, சாப்பிடுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு மசாலா டாப்பிங்ஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளே எக் இருக்கு, மேலே கொஞ்சம் ஜிமிக்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பண்ண சொல்கிறேன். எப்ப பாருங்க உள்ள என்ன பண்ணி பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க எக்கு, மேலே அது மசாலா கூட வந்து நம்ம தம்பி டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பெப்பர் அந்த மசாலா தான் சேர்ந்த மசாலா தான் அவங்க சீக்ரெட்டா பட் சொல்ல மாட்டாங்க. என்னன்னு கேட்டு பார்த்தேன், இதை சீக்ரெட் சொல்ல மாட்டோம் அப்படின்ட்டாங்க. சூப்பராக இருக்குது மக்களே, ட்ரை பண்ணுங்க. அனுத்தம் எக்ஸ்டிக்ஸ் சூப்பராக இருக்குது. இதில் வந்து சால்டட் கேரமல், ஃபட் சாஸ், கேரமல் நட்ஸ், அதாவது வந்து சால்டட் கேரமல், ஃபட் சாஸ், கேரமல் நட்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து இது வெண்ணிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் பண்ணியிருக்காங்க. சாப்பிட்டு பண்ணி டேஸ்ட் சொல்லுங்க. சூப்பராக இருக்குது. ஏதாவது சூப்பராக இருக்குன்னு சொல்லுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, எல்லாமே சூப்பராக இருக்குது. வேறு வேறு லெவலில் இருக்குது. தொண்டையில் இந்த ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் உள்ள ரொம்ப டேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? அது முழுக்க முழுக்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் தெரியும். வீடு பார்த்தாலும் தெரியாது. ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். அதை வந்து நம்ம கஷ்டப்பட்டு ஓடி உழைச்சி நம்ம சம்பாதிக்கிறது ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்றது அப்படின்னா அப்போ தான் நம்ம சேர்த்து வைக்கிறது மற்ற விஷயம் எல்லாமே. இப்போது ஃபரோடா வந்துச்சு. இந்த ஃபரோடா பார்த்தீங்கன்னா வெரி ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம்னா முழுக்க முழுக்க க்ரீம் பேஸ்ட், அதாவது வந்து ஃபுல் க்ரீமில் பண்ணுறது, இது ஃப்ரெஷ் க்ரீமில் பண்ணுறது, ரெண்டுமே சொல்லலாம். முழுக்க மற்ற ஃபரோடாஸ்லாம் நீங்கள் போய் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மில்க் ஷேக்கில் பண்ணுவாங்க, வேறு எதாவது ஐஸ்கிரீம்ஸில் மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. இது முழுக்க முழுக்க ஃப்ரெஷ் க்ரீம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸ் உள்ள ஆட் பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்கன்னாலே தெரியும். மேலே ஆப்பிள்ஸ் டாப்பிங் பண்ணியிருக்காங்க, நட்ஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ண போகிறேன். மூணுமே இருக்கு. நம்ம டேஸ்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த டேஸ்ட்லாம் எனக்கு பிடிச்ச மூணு ஃப்ளேவர் இது. சாப்பிட்றேன் அந்த ரியல் இளநீரோட டேஸ்ட்டுங்க. அந்த இளநீரும் சரி, அந்த உள்ள சொல்லுவாங்க இல்லையா வழுக்கைக்குவாங்க, இந்த தேங்காய், அந்த டேஸ்ட் அப்படியே இருக்குது. அடுத்து நான் ட்ரை பண்ணுறது இந்த பீடா ஃப்ளேவர். ஏன்னா ஃபங்க்ஷனில் போய்ட்டு நம்ம பிரியாணியோ இல்லை வந்து ஒரு மீல்ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிடும், அதுக்கப்புறமா தான் பீடா வரும் இல்லையா. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பீடாவும் ஐஸ்கிரீமும் சேர்த்து ஒரு ஃப்ளேவர் பண்ணியிருக்கிறாங்க, அதுதான் பீடா ஐஸ்கிரீம்.
ட்ரை பண்ண போறேன். உண்மையிலாம் பீடா சாப்பிட பார்த்தா இருக்கு, இது கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சு எந்த ஃபங்க்ஷன்ஸும் சரி, எந்த கல்யாணம் இருந்தாலும் சரி, நான் இந்த ரெண்டு பேட்டர்ன் ஐஸ்கிரீமும் சாப்பிட்டு கிடையாது. புதுசாக இருக்கு, சம்திங் யூனிக்காக இருக்கு, புதுசாக இருக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டு அனுதம். கடைசியாக ஃபங்கி மால் சூப்பராக இருக்குங்க. எதாவது எது சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு, அவ்வளோ டேஸ்டாக இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எர்வா அவர் எங்கே எர்வா இருக்குது, இது நம்ம சென்னை நம்ம சேனல். இது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபுட் ரீல்ஸோடு உங்களை காத்துட்ருக்கோம். இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க சென்னையில் எங்கேனா வித்தியாசமான ஃபுட்ஸ் கிடைக்குது, வித்தியாசமான ஃபுட்ஸ். நம்ம வந்து பிரியாணி கிடைக்கும், அதே பிரியாணி விளைச்சி விளைச்சு அந்த பிரியாணி தான் இது பெஸ்ட் அப்படின்றத தான் நாங்கள் சொல்ல காத்துட்ருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.